வேக்சின் போட்டா இறப்பு சதவீதம் குறையும், இறப்பே இருக்காது அப்படின்னு தான் அறிவியல் பூர்வமாக பலரும் சொல்கிறாங்க. வேக்சின் போட்டால் சில பேருக்கு கொரோனா வரும், ஆனால் அவங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போது ரோட்டில் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட சொல்கிறாங்க, ஏன் தலைக்கு மட்டும் ஹெல்மெட் போடுறாங்க? கை கால் இதெல்லாம் ஏன் கவர் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன்னா தலையில் வந்து அடிபட்டால் உடனே உயிர் போயிடும். ஸோ இந்த வேக்சின் போட்டால் உங்கள் உயிருக்கு கேரண்டி. மிச்ச சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பேசி நம்ம வந்து அதை அவமதிக்கக்கூடாது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் இருக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் வேக்சின் எடுக்கலை. வேக்சின் எடுத்தவங்களுக்கு சப்போஸ் கொரோனா வந்தாலுமே அவங்க வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அவங்களோட சிடி செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பே இல்லை. இப்போ வந்து 18 வயசுலேருந்து தான் தடுப்பூசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழலில், அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வயதினருக்கு எப்போ தடுப்பூசி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் தரப்பில் பேசப்படுது? 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ வேக்சின் ட்ரையல்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு அது எப்படி அந்த ஸ்டேஜுக்கு வரும்னா, இப்போதைக்கு அலோவ் பண்ணியிருக்கிறது, அதாவது 18 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் இப்போ வேக்சின் போடலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லோரும் முதல்ல போய் வேக்சின் போடணும், அது பர்டிகுலர் பர்சன்டேஜ் வரணும், இவங்க எல்லோரும் போட்டுட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அடுத்த வயசுக்கு கொடுப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தாங்க, 60 வயசுக்கு மேற்பட்டோர், அதுக்கப்புறம் 45 வயசுக்கு மேற்பட்டோர் அவங்க ஏதாவது டிசீஸ் இருந்தால், அதுக்கப்புறம் 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் 18 வயசுக்குலேருந்து 45 வயசு. ஸோ வந்து இது எதுக்காகனா, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட இறப்பு சதவீதத்தை கம்மி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு வராங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப வேக்சின் போடுறதில் டிலே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுற டைம் டிலே ஆகும். அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து தடுப்பூசி சீக்கிரம் செலுத்தி அதற்கு அடுத்த கட்டமாக, அதற்கு குறைவானவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்கான ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஎன்ஓ சப்ளை பண்ணுவாங்க வேக்சின்ஸ் எல்லாம். இப்போ யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் 18 45 இயர்ஸ் எல்லாருமே வேக்சின் போட்டாச்சு. ஸோ அவங்க சீக்கிரமாக பிலோ 18 இயர்ஸ் வேக்சினுக்கு வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும், எல்லா ப்ரொடக்ஷனும் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க எல்லாருமே ப்ரொடக்ஷன் வாங்கி போட்டதுனால நம்ம ஊரில் டிமாண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கேயுமே சைமல்டேனியஸாக அது 18 இயர்ஸ் இருக்கிறவங்க முடித்தா தான் அவங்களுக்கு சீக்கிரம் வேக்சின் போய் சேரும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த தடுப்பூசி செலுத்துறதுல இன்னும் கூடுதலான கவனம் செலுத்தி அதை வந்து விரைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. தடுப்பூசி வந்து அரசு மருத்துவமனைகளை இலவசமாக கொடுக்குறாங்க, தனியார் மருத்துவமனைகளை வந்து பணம் கட்டி தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படிங்கும்போது எங்கே போகிறது அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. வேக்சின் வந்து ஒரு டைரி மில்க் சாக்லேட் மாதிரி, அது பெட்டி கடையிலையும் அதே தயாரிப்பு தான், பெரிய 5-star ஹோட்டல்லையும் அதே தயாரிப்பு தான். ஸோ எங்கே போட்டாலும் அது ஒரே வேக்சின் தான். அதனால் அதை பற்றி மக்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். ஆமாம். இப்போ கொரோனாவை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு அறிகுறி தென்பட்டது அப்படின்னா உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு அவங்க செய்ய வேண்டிய விஷயம் ஆர்டிபிசிஆர், அந்த டெஸ்ட்டை அவங்க எடுத்த உடனே பண்ணி பார்க்கணும். அந்த சிம்டம்ஸ் தெரிகிறதுலேருந்து அவங்க ரிப்போர்ட் வர வரைக்குமே அவங்க வந்து தனிமையில் தான் இருக்கணும். அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட் கேட்டகரியா, செகண்ட் கேட்டகரியா, தேர்ட் கேட்டகரியான்ற ட்ரீட்மெண்ட்ஸில் வரணும்.